வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹம்டீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிக்கன் ரோஸ்ட். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற அளவு சொல்கிறேன். இதே அளவு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 1, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 அரைக்கிறதுக்கும் 1/2 வதக்கிறதுக்கும். 1 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும், ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது. அது கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே போயிடும். அந்த லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தனியா சேர்த்துக்கலாம். தனியா, பட்டை, ஏலக்காய் இதை சேர்த்து ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அதில் கடைசியாக சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே கடாயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இதை அரைக்கிறதுக்கான வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதே அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் அப்போ தான் வந்து ரோஸ்ட்டாக வரும், இல்லைனா ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி. அப்போ அதிலே வந்து இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறதுல தான் இது டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கணும். சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கன் நல்லா வதங்கட்டோன்னுட்டு அதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் அப்புறம் திருப்பி அதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கே டேஸ்ட்டு. அதில் வந்து உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வேக விடலாம். இதே நம்ம வந்து குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் 1 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் ரோஸ்ட் குயிக்காக ஆகிடும். நம்மளுக்கு நல்லா ட்ரையாக சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இது நல்லா ட்ரை ஆனதும் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.